ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சுவையான அவியல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடையோட அவியல் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அது பாயில் பண்ண விட்டுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோம்னா மற்ற காயெல்லாம் சேர்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதில் மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு, சவ் சவ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். இப்போ நான் எல்லாமே வந்து நார்மலாக தண்ணியில் வேக வைக்கிறேன். இப்போ நீங்கள் குக்கரில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா காயுமே சேர்த்து ஒரே ஒரு சவுண்டு மட்டும் வச்சு எடுங்க, நல்லா வெந்துடும். நான் ஒரு சின்ன வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் வந்து இந்த காயோடைய சேர்க்க வேணாம், வாழைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் காய் எல்லாமே ஒரு 1/2 பாயில் ஆனவுன்னு வந்து வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அவியலில் வந்து இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். பேசிக்காக வந்து இந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே சேர்ப்பாங்க. நீங்கள் முருங்கைக்காய், அவரைக்காய், அப்புறம் பூசணிக்காய், எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய் வேகிற நேரத்துலேயே வந்து அவியலுக்கு அரைக்க வேண்டிய மசாலாக்கு என்னென்ன அரைக்கணும்னு பார்த்துடலாம். துருவின தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 1/5, சீரகம் 1 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நான் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எல்லாமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு காய்கறி வெந்திருக்கும், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ காய் எல்லாமே நல்லா 1/2 பாயில் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட ராஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு, அவியல் நல்லா பாயில் ஆகுது. இப்போ இந்த டைமில் வந்து 1/2 கப் அளவு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பான தயிர் சேர்த்தோம்னா டேஸ்ட் இருக்காது. நல்லா புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அவியல் நல்லா கொதிச்சிருச்சு, நம்மளோட அவியல் ரெடி. நம்ம சேர்த்த தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வாழை இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வாழை இலை, தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அவியல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். வாழை இலை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஆயில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடித்தவொடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம அவியலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பனானா லீஃப் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான அவியல் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எண்ணெய், இந்த வாழை இலையோட ஃப்ளேவரு, அப்புறம் தயிர், தேங்காய் எல்லாத்தோட ஃப்ளேவருமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.